எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 1 ஏப்ரல் 2022 நாளுக்கானது. முதல் கேள்வி. 2022 ஆண்டிற்கான மார்ச் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? 2022 ஆண்டுக்கான மார்ச் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ₹1,42,095 கோடி. ₹1,42,095 கோடி. அடுத்து இரண்டாவது கேள்வி. நீதிமன்ற உத்தரவுகள் விரைந்து கிடைக்க ஃபாஸ்டர் என்ற புதிய மென்பொருளை அறிமுகப்படுத்தியவர் யார்? நீதிமன்ற உத்தரவுகள் விரைந்து கிடைக்க ஃபாஸ்டர் என்ற புதிய மென்பொருளை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா. அடுத்து எத்தனை மின்சார கார்களை வாங்குவதற்கு ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டிக்கு ₹268 கோடியை ஐரடா கடனாக வழங்க ஒப்புதல் அளித்தது? எத்தனை மின்சார கார்களை வாங்குவதற்கு ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டிக்கு ₹268 கோடியை ஐரடா கடனாக வழங்க ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை 3000 மின்சார கார்கள். 3000 மின்சார கார்கள். அடுத்தது நான்காவது கேள்வி. வருணா 2022 என்ற இருதரப்பு கடற்படை பயிற்சி எந்தெந்த நாடுகளுடன் தொடர்புடையது? வருணா 2022 என்ற இருதரப்பு கடற்படை பயிற்சி இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டுடன் தொடர்புடையது. அடுத்து எந்த மாநில அரசு வினய சமரசியா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? எந்த மாநில அரசு வினய சமரசியா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கர்நாடகா. கர்நாடகா, கர்நாடக மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யாரு? பசவராஜ் பொம்மை. அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் யாரு? தாவர்சந்த் கெலாட். தாவர்சந்த் கெலாட். அடுத்து ஆறாவது கேள்வி. இந்திய பேமெண்ட்ஸ் கவுன்சிலின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இந்திய பேமெண்ட்ஸ் கவுன்சிலின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை விஸ்வாஸ் பட்டேல். விஸ்வாஸ் பட்டேல், இவர் இரண்டாவது முறையாக இந்திய பேமெண்ட்ஸ் கவுன்சிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடுத்தது எந்த மாநில அரசு காவுடி என்ற கைதிகளுக்கு தனிநபர் கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? எந்த மாநில அரசு காவுடி என்ற கைதிகளுக்கு தனிநபர் கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் யாரு? உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே. அடுத்து ஸ்போர்ட்ஸ் டிஜிட்டல் அனுபவ மையத்தை தொடங்க மணிப்பூர் மாநில அரசு எந்த நிறுவனத்துடன் இணைந்துள்ளது? ஸ்போர்ட்ஸ் டிஜிட்டல் அனுபவ மையத்தை தொடங்க மணிப்பூர் மாநில அரசு எந்த நிறுவனத்துடன் இணைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை சாம்சங். சாம்சங். அடுத்து தடகள வீராங்கனை சமீகா பர்வீன் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? தடகள வீராங்கனை சமீகா பர்வீன் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தடகள வீராங்கனை சமீகா பர்வீன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பத்தாவது கேள்வி. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் குறைந்த இன்னிங்ஸில் 15 சதங்கள் அடித்த வீரர் என்கிற பெருமையை, அதாவது என்கிற சாதனையை படைத்தவர் யார்? சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் குறைந்த இன்னிங்ஸில் 15 சதங்கள் அடித்த வீரர் என்கிற சாதனையை படைத்தவர் யார்? பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் ஆசம். பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் ஆசம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் குறைந்த இன்னிங்ஸில் 15 சதங்கள் அடித்த வீரர் என்கிற சாதனையை படைத்தார். அடுத்து இந்தியாவின் அதிகாரமிக்க 100 தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? இந்தியாவின் அதிகாரமிக்க 100 தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் உள்ளார். இரண்டாவது இடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்,
மூன்றாவதில் மோகன் பகவத், நான்காவதில் பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா அவர்கள், ஐந்தாவதில் ரிலையன்ஸ் ஓனர் முகேஷ் அம்பானி அவர்கள், ரிலையன்ஸ் நிறுவனர் முகேஷ் அம்பானி அவர்கள் இந்தியாவின் அதிகாரமிக்க 100 தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களின் பட்டியலில் ஐந்தாவதில் உள்ளார். அடுத்து, எந்த நாடு சமீபத்தில் திட எரிபொருளில் இயங்கும் ராக்கெட்டில் ஸ்பை சேட்டலைட்டை ஏவி வெற்றிகரமாக சோதனை செய்தது? எந்த நாடு சமீபத்தில் திட எரிபொருளில் இயங்கும் ராக்கெட்டில் ஸ்பை சேட்டலைட்டை ஏவி வெற்றிகரமாக சோதனை செய்தது? சரியான விடை தென்கொரியா. தென்கொரியா. அடுத்தது, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 15 இலகு ரக போர் ஹெலிகாப்டர்களை எத்தனை கோடி ரூபாய் செலவில் வாங்குவதற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது? உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 15 இலகு ரக போர் ஹெலிகாப்டர்களை எத்தனை கோடி ரூபாய் செலவில் வாங்குவதற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 3887 கோடி. ரூபாய் 3887 கோடி. அடுத்து, இந்தியாவின் மிகப்பெரிய விமான பயிற்சி பள்ளியான இந்திரா காந்தி ராஷ்டிரிய உதான் அகாடமி 19,000 பறக்கும் மணி நேர இலக்கை 2021-22 நிறைவு செய்துள்ளது. அதாவது அந்த வகையில் மொத்தம் 19,110 மணி நேரம் பறக்கும் நேரத்தை நிறைவு செய்துள்ளது. அடுத்தது, மாநிலங்களவையில் 1990 ஆண்டிற்கு பிறகு 100 உறுப்பினர்களை கடந்த முதல் கட்சி என்ற பெருமையை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுள்ளது. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் மாநிலங்களவையில் 100 உறுப்பினர்களை, 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருந்தது. தற்போது 1990 ஆண்டுக்கு பிறகு 100 உறுப்பினர்களை கடந்த முதல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்துள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஏப்ரல் 2022 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஏப்ரல் 2022 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.